ஓம் சாய்ராம். சாய் சச்சரிதத்தின் மூலம் ஞான பாதையில் இன்றைய பகுதி பிரம்ம ரிஷி விஸ்வாமித்ரர் பற்றி மூன்றாவது பகுதி. விஸ்வாமித்ரரும் காயத்ரி மந்திரமும் பற்றி இப்போது பார்க்கலாம். விஸ்வாமித்ரரே காயத்ரி மந்திரத்தின் படைப்பாளி. உலக நன்மைக்காக தனது தவம் வலிமையால் அவள் உருவாக்கிய மந்திரம்தான் காயத்ரி மந்திரம். இன்றும் பலரும் உலக நன்மைக்காக இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறார்கள். காயத்ரி மந்திரம் எனப்படுவது சாவித்ரி மந்திரம் என்றும் கூறப்படுகிறது. விஸ்வாமித்ரர் என்ற முனிவர் இயற்றியதாக கூறப்படும் ரிக் வேதத்தின் மூன்றாவது மண்டலத்தில் உள்ள ஒரு அருள் பாடல் காயத்ரி மந்திரமாகும். இம்மந்திரமானது ஒரு வேண்டுதல் அல்லது தினசரி பிரார்த்தனையாக உள்ளது. காயத்ரி மந்திரம் 11 சொற்களை கொண்டது. ஓம் பூர்புவஸ்வஹ தத்ஸவிதுர்வலேன்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந ப்ரசோதயாத். காயத்ரி மந்திரத்தின் விளக்கம் பற்றி இப்போது பார்க்கலாம். பூர்லோகம், புவர்லோகம், ஸ்வரலோகம் ஆகிய மூன்று உலகங்களையும் படைக்க காரணமான ஒளி பொருந்திய வணக்கத்திற்குரியவரை நாங்கள் தியானிக்கிறோம். நாங்கள் மேலான உண்மையை உணர அந்த பரம் பொருள் எங்கள் அறிவை ஊக்குவிக்கட்டும். காயத்ரி என்று அழைக்க காரணம், உபநயனம் செய்யப்பட்டவர்கள் நாள்தோறும் காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும். வேத மந்திரங்கள் அனைத்துமே செய்யுளை போல் உச்சரிப்பதற்கு ஏற்றபடி ஒளியின் அளவை உடைய காயத்ரி என்னும் ஒளியின் அளவை கொண்டு இந்த மந்திரம் இயற்றப்பட்டதால் இதற்கு காயத்ரி மந்திரம் என்று பெயராயிற்று. ஒவ்வொரு கடவுளை தியானிக்க தனித்தனி காயத்ரி மந்திரங்கள் உள்ளன. காயத்ரி என்பதற்கு காயம் திரி என்றும் பொருள் உண்டு. அதாவது விஸ்வாமித்ர தனது உடலை திரியாக்கி இந்த மந்திரத்தை உருவாக்கியதால் காயத்ரி என்று பெயர் பெற்றது. விஸ்வாமித்ரர் ஏன் உடலை திரியாக்கினார் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். கௌஷிகனும் அந்த பிரம்மரிஷி பட்டத்தை வாங்கி காட்டுவதாக சவால் விடுத்து ஒரு கள்ளிச்செடியின் முனையில் மேல் நின்று கடும் தவம் புரிகிறார். இதை கண்ட அன்னை சக்தி கௌசிகன் முன் தோன்றி தனது கோவிலில் உள்ள விளக்கில் பஞ்சமுகமாக திரி போட்டு தீபம் ஏற்றினால் உன் தவம் சித்தியாகும் என்று அறிவித்து மறைகிறார். சக்தியின் வாக்கை ஏற்று 4 வேதங்களின் பிறந்த நாள் குரு பௌர்ணமி அன்று அவளது ஆலயம் சென்று பஞ்சமுகமாக திரி வைத்து விளக்கேற்ற முனைகிறார். ஆனால் எவ்வளவு முயன்றும் அந்த திரிகள் எரியவில்லை. உடனே அந்த விளக்கில் தன் தலை, 2 கை மற்றும் கால்கள் இவற்றை 5 வைத்து அந்த விளக்கை ஒரு மந்திரம் மோதி எரிய வைக்கிறார். தனது உடலையே திரியாக்கி ஒரு நாள் முழுவதும் எழுந்து தனது நாட்டு மக்களுக்காக போராடுவதை கண்ட சக்தி அவரை விஸ்வாமித்ரர் என்று அழைத்து பிரம்மரிஷி பட்டத்தையும் வழங்குகிறார். விஸ்வம் என்றால் உலகம், மித்திரன் என்றால் நண்பன், விஸ்வாமித்ரர் என்றால் உலகத்தின் நண்பன், உலக நன்மைக்காக பாடுபடுபவன் என்று அர்த்தம். அவரது இயற்பெயர் கௌசிகன். உலக நன்மைக்காக எப்போதும் தவம் புரிவது, நல்லதை நினைப்பது என்ன இதையே அவர் தொழிலாக கொண்டிருப்பதால் விஸ்வாமித்ரர் என்று பெயர் பெற்றார். இத்துடன் விஸ்வாமித்ரர் பற்றி இன்றைய பகுதி நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம். ஓம் சாய்ராம்.